die. Why do you wanna move like that? Where you want going? Why you want act like that? இப்போ வந்து இங்கே இருக்கிற கம்பையூரில் இருக்கிற மலை சரிவில் பாறையோட ஓரத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தை பார்த்து வந்தாங்க. அதுதான் இந்த வீடு. இந்த வீட்டுக்கு போகிற வழியும் அந்த வீட்டுக்கிட்ட போய் இருக்கிற பாறையை பார்க்கும்போது அவ்வளோ பயமாக இருந்துச்சுங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு ஐயாவும் ஒரு அம்மாவும் 13 வருஷமாக வந்து வாழ்க்கை நடத்திட்டுருக்காங்க. பயங்கரந்தாங்க. தைரியத்துக்கு வந்து பாராட்ட வார்த்தையே இல்லை இல்லைங்களா? ஏதோனா அவங்களோட தைரியத்தை வந்து பாராட்ட வார்த்தையே இல்லை. ஏன்னா அந்த பாறை வந்து மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து உருளுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா மண் வந்து அப்படியே வந்து ஒவ்வொன்றா அரிச்சிட்டு வந்துச்சுன்னா ஒவ்வொரு பாறையாக வந்து உருள வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் அப்படி இருந்து இது வரைக்கும் ஒன்றும் நடந்ததில்லைன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. ஆனால் வந்து பார்க்குற எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும். இப்படி ஒரு வழி இருக்கு, நடைபாதை இருக்கு. இல்லை இதுவே கஷ்டமாக்குறமே, இதுக்கு கீழே எப்படிங்கப்பா? அது இப்போ ஆள் இல்லையாம்மா, இருந்தால் அதையும் போய் பாட்டு வந்திருக்கலாம். இப்போ வீடு மட்டும் தான் இருக்கு, ஆள் இல்லைன்னு சொன்னாங்க. ஆ, பதறாயிருச்சு. ஆள் இருக்க மாதிரி கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஆள் இல்லாதனால ஆள் நடமாட்டம் இல்லைன்னா இப்போ யானையே வழியில் நிற்க நின்னாலும் நிற்கலாம் இல்லைங்களா? வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா யானை தந்துடுறதுனால தான் அவங்க மேலேயே வந்தால் சொல்கிறாங்க. இறங்குறது எப்படி இறங்கிடலாம்? ஏறும்போது நெட்டு குத்து, ரொம்ப கஷ்டம். அதுக்கு அந்த பக்கம் இன்னொரு வீடு இருக்கும்போல இருக்கு. அது அதுக்கு அந்த பக்கம் இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது, அங்கே ஒரு வீடு இருக்குது, ரெண்டு வீடு இருக்குது. ஆமாம், தெரியாம போவேண்ணா. இது அவங்களோட கீழே இருந்த சாலையா? அது கூரையா? ஓ, அவங்களோட தான் கீழே இருக்குதா? ஆ, அந்த அம்மாங்க பார்த்தாங்க, அவங்களோட தான் கீழே இருக்குது. இந்த ஏரியா மட்டும் பிளைனாக இருக்கு. நிழல் மாதிரி இருக்கு. ஏரியாவே பார்க்குறக்கு பயங்கரமாக இருக்கு. இன்னொரு கொடகூருக்கு போன மாதிரியா இருக்குங்க. கொடகூரே இருக்கிறதுலே நம்ம வந்து வாகப்போனா கொடகூர் இந்த ரெண்டு தான் ரொம்ப டேஞ்சரு. ஆனால் அது கூட பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு ஈக்குவலானே சொல்லலாம். ஆமாம், சின்ன கொடகூர்னு சொல்லலாம். இப்போ இந்த வழி கொஞ்சம் தூரம் பிளைனை வந்து மேலே ரொம்ப இருக்கு. ரோடு அங்கே தெரியுது மேலே. அவங்களுக்கு சர்வீஸ் ஆயிரு, அதுலேயும் மேலே ஏறிடுவாங்க. அப்பா, கொஞ்சம் தூரம் நடந்து வரதுக்குள்ளேயே மூச்சு வாங்கிடுச்சு. நேரம் மேலே இருந்தால் பயங்கரமாக ஒரு மாதிரி ஆயிருக்கும். என்ன எலுமிச்ச பழமா? எலுமிச்ச ஸ்மெல் மாதிரி அடிக்குது. ஓ,
அங்கே ஏதோ பஞ்சாயத்து வீடு இருக்கிற இருக்கு, அங்கே ஏதோ ஒரு வீடு இருக்கு போல இருக்கு. ஆமாம், ஓ இந்த வழி அங்கே தான் போத போல இருக்கேன். ஆ அங்கே போய் அப்படி மேலே வருது. ஓ கரெக்ட். மலையே சுற்றி சுற்றி வர்றான், சுற்றி பார்த்த வரைக்கும் ஃபுல்லாக மலை தான் தெரியுது. சுற்றி சுற்றி வர்றான். அம்மா குழந்தைங்க அங்கே வந்தாங்க பாரு, இதுவரை சைக்கிள் எடுத்து அதே அப்படி அந்த வழி வந்தாங்க. வழி இருக்கா கீழ் வழி வந்து அதில் இருந்து போலுக்கு? ஆ அது கீழ் வழி இருக்கும் போலுக்கு. சைக்கிள் ஓட்டுறான் பாருங்க அங்கே வந்து சின்ன குழந்தைங்க. நம்ம சொன்னோம் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, ஒரு நிலம் மாதிரி இருக்குன்னு சொன்னல உட்கார மாதிரி அங்கே விளையாட வந்துட்டாங்க சின்ன குட்டி குழந்தைகள். நம்ம அந்த வீட்டில் பார்த்தா குழந்தைகள் அவங்களுக்கு பழகிருச்சு. போகலாம், அங்கே எதுவும் வீடு தெரியுது, அந்த வீடு தெரியுது பார்க்கலாம். அங்கே போகலாம், அங்கே போகலாம் தெரியுங்களா? அதில் கீழே போகலாம். அங்கே வீடு தெரியுது பாருங்க, அங்கே வீடு தெரியுது, வழியே தெரியுது. ஓ அந்த வழி தான் கீழே இருக்குமோ? ஆ அங்கே தெரியுது பாருங்க, ஆள் இருக்கார. நம்ம ரெண்டு வீடு பார்த்தா அங்கே ஒரு வீடு தெரியுது, இன்னொரு வீடு இங்கே தெரிஞ்சு கீழே. ஆ மூணு வீடு இருக்குங்களா? இல்லை அந்த ஒரு வீடு சொன்னாங்க, இங்கே ஒரு வீடு, இது கீழே இன்னொரு வீடு சொன்னாங்க, அங்கேயும் தெரிஞ்சிச்சு. இப்போ யானை தொந்தரவுனால ஃபுல்லாக ஆள் வந்துட்டங்க மேலே. யானை தொந்தரவு முடிச்சா கீழே போயிடுவாங்களோ தெரியல. போகாது, பலகா சீசன் முடிவு வரைக்கும் கீழே போக மாட்டாங்க. பயங்கரமான வியூங்க, மலைகளோட வியூ வந்து செமையாக இருக்குது. கொடவூர் வந்து இந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்குது, ஏன் இதுக்கு அந்த பக்கம் இருக்குது இல்லைங்களா? அதான் இதுக்கு கீழே அந்த பக்கம் இருக்குது, இந்த மலைக்கு அந்த பக்கம் நேராக கீழே இருக்குது. அந்த வீட்டில் ஆள் இல்லைங்களாம்மா? அவங்க இப்போ மேலே எங்கே போயிருக்காங்க? இல்லை குடியிருக்காங்களாம்மா? குடியிருந்தாங்க, இப்போ இங்கே அவங்க எங்கே போய் இப்போ வரலைங்க. ஓ சரி சரிங்க. கீழே ஒரு வீடு இருக்குங்களா, எத்தனை வீடு இருக்குங்கம்மா கீழே? ரெண்டு வீடு இருந்தாங்க, அந்த ஏழை சோழம் மேலே இப்போ மேலே வந்துருக்காங்க. ரெண்டு வீட்டிலையும் ஆள் இல்லைங்க? ஓ எப்போ வந்தாங்க மேலேங்க? ஒரு மாதம் பார்க்காச்சுங்களா? ஓ இப்போ போ கீழே போகிறதே வர்றதில்ல, சுத்தமாக போகிறது வரதில்ல அப்படிங்களா? ஓ தோட்டத்துக்காக போயிட்டு வர்றாங்க. எங்க வழி எப்படிங்கம்மா அது போறீங்க? அந்த பக்கம் கீழே இருக்குங்களா? அப்படி இருக்குங்களாம்மா? ஓ பகல் எங்கே யானை இருக்குங்களாம் போனால் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. சரி சரி இங்கே வருதுங்க, பகல் இங்கே வருதுங்களா? நைட்டுக்கு வந்துடுங்க. இது என்ன ஊருங்கம்மா? ஓ அது மேலே கம்பியூர், இது பாவியூருங்களா? ஓ சரி, இப்போ பாவியூருக்கே மட்டும்மா இங்கே இருந்து
அங்கே கம்பியூர் பார்த்தோம், அங்கேருந்து இப்போ பாவியூர் வந்தோம்னா இப்போ பாவியூராக கடைசி வந்து கீழே இறங்கலாமா? அதே மெட்டுக்கால் போய் தான் கீழே போகணும். அந்த வீட்டுக்குலாமா? பாவியூர் போய் போகலாம். அங்கே போய் அங்கே ஒரு வழி இருக்கும். சரிம்மா. ஓ, கோயில்கிட்ட போய் எங்கள் வழி கீழே பிரிங்களா? எதுலையுமா இதில் இறங்குமா? இப்படி இறங்குமா அம்மா கீழே? இல்லை, அந்த ஊருக்குள்ளே போய் இறங்குற வழி இதுக்குள்ளேயே காட்டுக்குள்ளே இறங்குமா? ஆமாம்மா. ஓ, அந்த பாறை மா ஒரு தெரியுது, அந்த வழிங்களா? காஞ்ச மரம் பக்கத்தில் ஒரு பாறை தெரியுது, அதை வழிங்களா? ஓ, அங்கே தெரிவி பாருங்க, இந்த காஞ்ச மரம் அப்படி ஆ அப்படி கீழே வந்து இப்படி கீழே போகுது. நம்ம அட்டடி கிராமத்தை சேர்ந்த சரவணன் இல்லைன்னா இந்த மாதிரியான வீடியோ பதிவுகள்லாம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சளவுக்கு என்னோடய சேனலில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டந்தாங்க. மேக்ஸிமம் அவரோட முயற்சினால் தான் நிறைய கிராமங்களை என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால் அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கங்க. வந்து ரோடு வசதி, வீடு, கரண்ட்டு, தண்ணி இதெல்லாம் வந்து முக்கியமானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி உங்களுக்கு வந்து ஊத்து தண்ணி ஏதாவது இருக்குதுனால இப்போ போயிட்டுருக்குது. ஆனால் அதே வந்து வெயில் காலத்துக்கு தண்ணி வத்திருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கரண்ட்டுங்கிறது இன்னும் இல்லை இது வரைக்கும். 13 வருஷமாக இங்கே கரண்ட்டே இல்லைங்க. கரண்ட் இல்லையுமா 13 வருஷம் இருக்கீங்க இங்கே? கரண்ட் இல்லாத வீடு நம்ம இங்கே தான் பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். எனக்கு இது அது போக இந்த மலையில இந்த ஒரு மலை, அந்த பக்கம் ஒரு மலை இருக்கும்போல இருக்கு, அந்த பக்கம் அதுதான் பெரிய மலை இல்லைங்களாம்மா? அது நம்ம அதுக்கு அந்த பக்கத்தை மெட்டுக்கலாங்கம்மா, இதுக்கு அந்த பக்கம் மெட்டுக்கல. ஓ, நம்ம கொடவூர் போகும்போது ஒரு பாறை பார்த்தோம்ல, அந்த பாதி கொடவூர் போகும்போது, ஆ கொடவூர் போகும்போது இந்த சைடில் ஒரு பாறை இருந்தது, இந்த வழி கீழே இறங்கும் போதுங்க, இந்த பக்கம் வலது சைடில் பார்த்தோன்னா ஒரு பாறை இருந்தது. ஓ, அதுதான் இந்த பாருங்களா? ஓஹோ, ஆ சொன்னீங்களா சார், அங்கே கூட தேன்லாம் கட்டுன்னு சொன்னீங்களே? ஆ அதுதான், அதான் அந்த இடத்துல இருந்து நம்ம பார்த்து நினைக்கிறேன். ஆ கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இல்லை அதை பார்த்து இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆ போயிட்டு வந்தோங்கம்மா, கொடவூரில் போயிட்டு வந்திருக்கேங்கம்மா. கொடவூரில் கஷ்டந்தாங்க, அங்கேயும் போயிட்டு வந்தேங்க. ஏன்னா கஷ்டப்படுற இடத்த பார்க்கணும் சொல்லி தான் மெயினாக போயிட்டு வந்துருக்கேங்கம்மா. ஏன்னா எல்லோரும் சாதாரணமாக இருக்கிறதெல்லாம் எல்லோரும் இருக்கிறதாங்கம்மா. ஏன்னா கஷ்டப்பட்டு இருக்கிறது தான் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் மக்களுக்கு. அதனால தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல தேடி போய் நான் வந்து வீடியோ எடுத்து மக்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கேங்கம்மா. ஏன்னா அந்த மாதிரி தானே ஏதாவது நம்மனால ஒரு சின்ன ஒரு உதவி கிடச்சினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தாங்கம்மா. ஏன்னா எல்லாம் இப்போ வெளியில் பார்த்திங்கன்னா வந்து லைனாக வீடு இருக்குது, அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து லைனாக வந்துட்டே இருக்கும். ரோடு வசதி இருக்குது எல்லாமே, அவங்க இல்லைன்னா அவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தோன்னா கொண்டு வரதுங்கிறது கஷ்டமான விஷயம். போய் கேட்டாலும் கிடைக்குமான்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த மாதிரியான இடத்த தேடி பிடிச்சி நம்ம வந்து சொன்னோம்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்கம்மா. ஒரே காற்று மட்டும் நல்லாயிருக்கு, இயற்கையான காற்று மட்டும் நல்லாயிருக்கு. சரிங்க. ஆ ஏன்னா கரண்ட் இல்லை, கரண்ட் இல்லை, ஃபேன் எல்லாம் இல்லைன்னா நாங்களாம் ஃபேன் இல்லாமல் ஒரு நாள் கூட எங்களால் தூங்க முடியாதுங்கம்மா. நாங்களாம் ஃபேன் இல்லைன்னா தூங்கவே மாட்டேன் நைட்டு, முடியவே முடியாது. ஆனால் இங்கே வந்து நீங்கள் கரண்டே இல்லைன்னா காற்று நல்லா இருக்குனால கொஞ்சம் படுத்துங்களா? இல்லை இங்கேயே ஓப்பனாக படுத்தா கூட நல்லா ஜம்முன்னு தூங்கல பார்த்தேன் காற்றுக்கு. ஆமாம், குளிருங்கம்மா. ஆ ஆ ஆ ஓ சரி சரி, வெயில் காலத்துக்கு வேக்காடாக இருந்தால் வேணால் இங்கே வந்து படுக்கலாம், மற்றபடி உள்ளதான். ஐயா எங்கே போயிருக்காருங்கம்மா? கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்படிங்களா? ஓ மேலே தான் இருக்காங்களா? சரி 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 சரி, நான் குளிக்கலாமா? சரிம்மா, நல்லதுங்கம்மா. ஆ வரேங்கம்மா, பார்த்துட்டு மேலே எப்படியே பாட்டு வரேன். ஓகே, பாய் டாட்டா 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 டாட்டா. ஆ சரி வரேங்கம்மா, வரேங்க. ஏதோ தரோண்ணா, இதுவே ரொம்ப இதுனா கீழே எப்படி இங்கெல்லாம் போனாங்க? ஆ ஏன்னா இதெல்லாம் நான் எதிர்பார்க்கலைங்க. இங்கெல்லாம் இருந்திருக்காங்கன்னா ரொம்ப கஷ்டந்தாங்க. ஆ அது அந்த ஒரு மலை, இந்த ஒரு மலை, இதோட மலையோட சென்டர் கேப்பில் அங்கேருந்து உச்சி இதில் வந்து அப்படியே நேராக கீழே இறங்குது. நேராக கீழே இறங்குது. எப்படி எங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு சாப்பாடுக்கு ரேஷனு எப்படி கொண்டு போவாங்க வருவாங்க? ஆ எப்படி மேலே சுமந்து கொண்டு போவாங்க, அங்கேருந்து கீழே எப்படி கொண்டு வருவாங்க? ஆறு
ஆ எனக்கு பாறை பார்த்தா தான் பத்தனம் வந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்துமே பயம் வந்துச்சு எனக்கு. ஏன்னா பாறைகள்லாம் ரொம்ப வருங்க, ரொம்ப டேஞ்சர். அது கரண்ட் இல்லை, கரண்ட் இல்லை. ஆ மாதுளை, மாதுளை இந்த பாறை பார்த்துமே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுங்க எனக்கு. மக்களே பார்த்துக்குங்க, இந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒரு ஐயாவும் ஒரு அம்மாவும் இங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. 13 வருஷமாக இங்கே வந்து இருக்காங்க. இந்த வீடுக்கு மேலே இருக்க இந்த பாறையை பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு. இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏதாவது ஒரு பொறுப்பில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வேணுங்கிற ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவு மூலமாக நான் வந்து என்னோடய கருத்தை சொல்லிக்கிறேங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து கரண்ட் வசதி கிடையாது, ரேஷன் வேணுன்னா கூட நம்ம வந்து மேலே இருந்து தலை சுமையாக தான் கொண்டு வரணுங்க. அதுக்கு வந்து இங்கே எட்டி பார்த்த வரைக்கும் ஒரு வீடு கூட கண்ணுக்கு தெரியலைங்க. இப்போ வந்து இங்கே மழை காலத்துக்கெல்லாம் வந்து இந்த மலை பாறையிலேருந்து பார்த்தோன்னா தண்ணி வடியும் போது பாறை ஏதாவது உருந்துச்சுன்னா இந்த வீட்டில் தான் இறங்கி. ஆனால் வந்து ஆண்டவ புண்ணியத்தில் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு எந்த நிகழ்வும் நடந்ததில்லைன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே கரண்ட் இல்லாமல் 13 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஏதாவது ஒரு பொறுப்பில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கம்பையூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற இந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு மின்சார வசதி செஞ்சு கொடுத்தா கூட நல்லா இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான கருத்துங்க, வேண்டுகோள்னே சொல்லலாங்க. ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்தாவே. நான் பார்த்த வரைக்கும் இது மாதிரியான ஒரு குடும்பம் வாழ்ந்ததை நான் பார்த்தது இல்லைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் கிடச்சா கூட ரொம்ப நல்லா இருக்குங்கிறது தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோளுங்க. சரி மேலே போகலாமா?